Example 2.10. Find the following. First, modulus of 2 plus I by minus 1 plus 2I. Second one, modulus of some complex number oda multiplication irukku. First one, complex number oda division irukku. Third one, multiplication irukku, division irukku. So, idha indha properties use panni eppadi nama idha value kandupidikkanum paapom. First subdivision, modulus of 2 plus I by minus 1 plus 2I. So, adhula or property nama paathirupom. Modulus of enna property appadina, modulus of z1 by z2 is equal to modulus of z1 by modulus of z2. Idhula z2 is not is equal to 0. So, indha property nama use panna porom. Division ku multiplication ku equal da varum. So, the modulus divide panna eppadi ezhudha porom. Eppadi ezhudhurom appadina, 2 plus I by minus 1 plus 2I. Common modulus irukku, which is equal to the modulus nama split panni ezhudha porom, 2 plus I by modulus of minus 1 plus 2I. Ippa numerator ku value kandupidicha, nama modulus value kandupidikkiradhukku formula root of x square plus y square. So root of 2 square plus I thaniya irukkadhunala 1 irukkan meaning, so 1 square divided by root of minus 1 square plus 2 square, which is equal to root of 2 square 4 plus 1 by root of minus 1 square 1 now 1 plus 4, which is equal to root 5 by root 5. Root 5 by root 5 cancel aayiruchu na is equal to 1. So in the whole term oda value 1. 2 plus I by minus 1 plus 2I modulus, which is equal to 1. இதோட ஹோல் வேல்யூ 1. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன்னாலும் இசட் ஒன் இசட் டூ இஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் இசட் ஒன் மாட்லஸ் ஆஃப் இசட் டூ. இப்போ த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் நம்ம இதை த்ரீ டைம்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். சி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது ஃபர்ஸ்ட் இந்த இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம், மாட்லஸ் ஆஃப் 1 plus I bar இருக்கு into 2 plus 3I into 4I minus 3, which is equal to இதை மூணாக ஸ்பிளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா modulus of 1 plus I bar modulus of 2 plus 3I modulus of 4I minus 3. See, which is equal to, இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மாட்லஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் இசட் பார். மாட்லஸ் ஆஃப் இசட் பாரை மாட்லஸ் ஆஃப் இசட்னு எழுதிக்கலாம். ஸோ மாட்லஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ மாட்லஸ் ஆஃப் 2 பிளஸ் 3 ஐ மாட்லஸ் ஆஃப் 4 ஐ மைனஸ் 3. சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு ரியல் பார்ட் இதுக்கு ஆகாமா வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? மாட்லஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேம்க்கு மாட்லஸ் வேல்யூ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேம்க்கு இதில் ரூட் ஆஃப் இதில் ரியல் பார்ட் மைனஸ் 3 மைனஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1. ஸோ 1 பிளஸ் 1 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 9. தேர்ட் ஒன் ரூட் ஆஃப் 9 பிளஸ் 16, விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ரூட் ஆஃப் 13 இன்ட்டு ரூட் ஆஃப் 25. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது ரூட் ஆஃப் 26 ஆயிரும். 25 ரூட் வேல்யூ 5. ஸோ ஆன்சர் 5 ரூட் ஆஃப் 26. So the value of this term is equal to 5 into root of 26. Next, third subdivision. இதில் மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. நியூமரேட்டரில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷனும் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம நியூமரேட்டரை தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம் மாடுலஸ். ஃபஸ்ட்டு இசட் ஒன் இசட் டூ நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸ் எடுத்துக்கிடுவோம். ஐ 2 பிளஸ் ஐ கியூப் பை மாட்லஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நியூமரேட்டரில்
रेंडु को आई तनिया रुकु, टू प्लस आई द होल क्यूब तनिया रुकु, सो आई की तनिया मॉडुलस एडुत्तुक्रोम, टू प्लस आई क्यूब को तनिया मॉडुलस वैल्यू एडुत्तुक्रोम, डिवाइडेड बाय मॉडुलस ऑफ वन प्लस आई स्क्वायर, सेम मॉडुलस ऑफ आई वैल्यू, मॉडुलस ऑफ आई, இப்போ ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஜீரோ பிளஸ் ஐன்னு எழுதிக்கலாமா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதணும்னா ஜீரோ பிளஸ் ஐன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் ஆஃப் ஐங்கும் போது இதுக்கு நம்ம ரூட் எடுவோம், ரூட் ஆஃப் ஜீரோ ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன், இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ ஒன். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம், நமக்கு மாடுலஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என், ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு பவர் என் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் டூ பிளஸ் ஐ பவர் த்ரீ பை, டினாமினேட்டர்லேயும் சேம் தான், மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என் எழுதிக்கலாம், ஸோ மாடுலஸ் ஆஃப் ஒன் பிளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்டு மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் த ஹோல் கியூப். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்திருக்கோம், நெக்ஸ்ட் இந்த ஹோல் கியூப் எழுதியிருக்கோம், நெக்ஸ்ட் டினாமினேட்டர் அதே மாதிரி ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒன்னோட எந்த டேம் மல்டிபிள் பண்ணாலும் சேம் டேம் தான் வரும், ஸோ ஒன் ரிமூவ் பண்ணிக்கலாம், என்ன வரும், ரூட் ஆஃப் 5 கியூப், 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 1 5 5 கியூப் பை ரூட் ஆஃப் டூ த ஹோல் ஸ்கொயர், ஒன் பிளஸ் ஒன் டூ, ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸோ ரூட் ஃபைவ் த ஹோல் கியூப் பை ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டூ தான் வரும், இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபைவ் ரூட் ஃபைவ்னு எழுதிக்கலாமா, ரூட் ஃபைவ் த ஹோல் கியூபோட வேல்யூ ஃபைவ் ரூட் ஃபைவ் பை டூ, பிகாஸ் ரூட் ஃபைவ் த ஹோல் கியூப் அப்படின்னா ரூட் ஃபைவ் த்ரீ டைம்ஸ் போடுவோம், ரெண்டு ரூட் ஃபைவ் மல்டிபிள் பண்ணும்போது ஃபைவ் ஆயிரும், ஃபைவ் ரூட் ஃபைவ், ஸோ இதோட வேல்யூ ஃபைவ் ரூட் ஃபைவ் பை டூ, டோட்டலாக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ ஃபைவ் ரூட் ஃபைவ் பை டூ.